ஒரு வள்ளுவர் ஒரு விவேகானந்தர் ஒரு வினோபாஜி ஒரு நேதாஜி ஒரு எம்ஜிஆர் ஜி ஒரு ரஜினி ஜி இவங்கள மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இவங்களுக்கு வந்து ஓடி போயிடலாம் வா ஓடி போயிடலாம் வாண்ணா ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது அப்படி ஓடி போனா லைஃப் என்ன பாகும் அதனாலதான்ப்பா நான் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கேன் தம்பி நில்லுப்பா கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும் மாட்டேன்னு சொல்லிடாதப்பா நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன் எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ங்கறதானே ஏன் எய்ம் என்ன தனியா பேசிட்டு இருக்கற அது ஒண்ணு இல்ல இல்ல நான் ஒரு டைப்பான ஆளு என்ன வெச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கறேன் அப்ப வண்டி ஏறா போடா இங்கிலீஷ் புக் படிக்கிறேன் யாரும் பார்க்க மாட்டேங்கறாங்களே ம் பார்க்கறாங்க ஐயோ மாப்ளே மாப்ளையா ஐயோ உன் ரூட்டே புரியலையே போட்டு குடுத்துறாப்பா எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு குடுத்துறேனா குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்ட்மென்ட் ஃபுல் ஸ்கோப் மா பூந்து விளையாட போறேன் பாக்குறியா சீமா ஐயோ மாப்ளே மாப்ளே ஏங்க இது யாருங்க நடுவீட்ல ஒப்பாரி வைக்கிறது என்ன சொல்றீங்க மச்சான் அக்கா மச்சான் கேங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா அம்மா ராஜாவோட மச்சான் இவங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டார்ல அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க எஸ் மோ வெயிட் ஐ வில் கம் யூ டோன்ட் ஐயோ ஆளாளுக்கு போட்டாடி கண்டுபிடிக்கறானுங்களே ஏங்க ஏங்க நானும் ஒரு வேளை இது என்ன டவுன் பஸ்ஸா கேமடிடா லால் விடுங்க லால் விடுங்க லால் வாங்க லால் வாங்க விடுங்க சரி விட்டுட்ட விடுங்க சுப்பு இவர் பேரு மோதிலால் பெரிய நவரத்ன வியாபாரி டேக் தி இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி ஐயோ சுப்பு அது முத்து மாலமா ஆப்பிரிக்கால வைர சுரங்கம் அரேபியால எண்ணெய் கிணறு அரபிக் கடல் அஞ்சாறு கப்பல் இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம் இதெல்லாம் ராஜாவோட அஞ்சு மடங்கு இருக்கு அதிகமா இருக்குமா யா இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிவிடான்னு ஒரு பாட்டு வருது இல்லங்க அந்த பாட்டுல குறுக்கானே மறுக்கானே பார்த்து பார்த்து கெங்காரு ஓடுது இல்லங்க அதெல்லாம் என்ன தானுங்க நான் தான் வாடகை கொடுத்தேன் அப்ப சொல்லு ஆமாமா எல்லாம் இவரு தாங்க நான் தான் அப்பா சத்து தூக்கத்துல மறந்துட்டேன் ஆமா இப்ப அந்த கங்கர்ல இருக்குல்ல மச்சான் அது அந்த பாட்டு ஓடி போச்சு சொன்னல ஏண்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுறேன் அதெல்லாம் சரி முழி நல்ல இல்லையே ஐயோ சுப்பு இது ராஜபருவமா டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு இந்த பக்கம் பாரு மார்லன் பிராண்டோ ஐ அம் காட் ஃாதர் இந்த பக்கம் பாரு மைக்கேல் ஜாக்சன் ஜெகஜி 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 ஜெக ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வெஸ்டர் ஸ்டாலின் அஹ் அஹ் கம்பெனி பார்த்தா ஜாக்கி சான் டேய் ஹெல்பிங் கேட்ட வந்த என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்து இருப்ற நான் என்ன மாளிங்க பண்ண வர வந்த ஐ அம் வெரி பிஸி டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் கால் ஷீட் என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டறாரு அரே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியாத உடனே ஊருக்கு திரும்பி போறேன்டா பரவாயில்லை நான் சொல்லப்பா பரவாயில்லை இங்க தான் போறேன் அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அந்த ஓடி போன கங்கரலாம் திருப்பி பிடிக்கணும் அதெல்லாம் மேனேஜர் புடிச்சு கட்டி போடுறாரு அட ரூஸ் பண்ணி போப்பா நீ சும்மா இரு என்ன இப்படி சொல்லிட்டீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டே நீங்களா கழுத்த புடிச்சு வெளியிடனா கூட நான் போக மாட்டேன் என்னடா ஆமா ஆமா ஆன்ட்டி வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் ரெஸ்ட் ஆ யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டி வரீங்க அது ஒண்ணு இல்ல நீ பெரிய பணக்கார நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டுன மடக்க பாக்குற ஐயோ நான் அப்படி எல்லாம் என்னங்கங்க நீங்க இல்ல நீ அப்படி இல்லங்கற எனக்கு தெரியும் ஆனா என் பொண்டாட்டி பணதாசை புடிச்சவோ அவ மனசை மாத்தணும் இல்ல அதனால தான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன் எப்படி மூளை மியூசிக்ல மலைய ஒட்டுன தோட்டம் எங்க அப்பா வாங்குனது அதுக்கு பக்க தோட்டம் எங்க அப்பாவோட அப்பா வாங்குனது அப்ப இதெல்லாம் ஏமாத்தி வாங்குனதா ஆமா காப்பாத்துங்க ஆபத்துக்கு போகாமல நானாவது காப்பாத்துறேன்
பாபத்துக்கு ஆளே இல்ல ஓடி போற நாயே ஓடி நீயாவது குடிச்ச தண்ணியை வெளிய எடுக்கலாம் இல்ல ஐயோ எனக்கு கிறுகிறுனு வருதே தலையெல்லாம் சுத்துதே என் பொண்ண காப்பாத்துங்க தம்பி நீயாவது என் பொண்ண காப்பாத்து பா ஐயோ பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சனேயர் பக்தே தீயத்தோட சொன்னா தொடுவேன் ஆனா லேடிஸ டச் பண்ணவே மாட்டேன் முதல் உதவி தானப்பா யூ மீன் ஃபர்ஸ்ட் எய்ட் மனசு கல்லாக்கிட்டு நான் லேடிஸ டச் பண்ண போறேன் நான் லேடிஸ டச் பண்ண போறேன் கோ நான் லேடிஸ டச் பண்றேன் மை டார்லிங் முனி மேரி உன்னை நான் டச் பண்ணி ஏமாத்தின பாவத்துக்கு இப்ப என் பொண்ணையும் பொண்டாட்டியும் ஆள் ஆளுக்கு டச் பண்றானுங்களே போது போது கையை எடுப்பா அப்பா குடிச்ச தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டேன் இனிமே மூச்சு வரணும்னா வாயோட வாய் வச்சு உறிஞ்சணும் அதாவது இந்த இங்கிலீஷ் படங்கள்ல ஆமா கிஸ் அடிப்பாங்க பாருங்க அது மாதிரி சார் அப்பா உனக்கே என்ன பண்றது எனக்கே பிடிக்கலடா ஒரு உயிரை காப்பாத்தும் போது இந்த மாதிரி சில தியாகங்களை பண்ண வேண்டி இருக்கு ஆல் அபோர்ஷன் மூஞ்சி எல்லாம் அந்த பக்கம் திருப்பிங்க இப்போ நான் போறேன் சார் பாருங்க சார் என்ன பண்ணுகறான் ஏப்பா கொஞ்சம் திரும்புப்பா டேய் குஞ்சு கவுண்டா டேய் குஞ்சு போன் அடிக்குது எங்கடா போயிட்ட ஓனர் டாக் லேபர் டாக் ஒருத்தர் கூட காண போன் எடுக்கவே ஆள் இல்ல உங்களுக்கு எல்லாம் இருக்குல போன் ஹலோ ஹலோ யாரு யாரு ஐ வாட் இஸ் ஸ்பீக்கிங் அவர் தான்ப்பா பேசுறாரு யாரு மாப்பிளையா லவ் செக்காவோட உம்மை சாவ குடு குடு ஹலோ டார்லிங் ஹலோ டார்லிங் டார்லிங்கா நீங்க யாருங்க உங்களே எனக்கு தெரியும் ஆனா என்ன உங்களுக்கு தெரியாது நான் டார்லிங்கா ப்ளீஸ் நீங்க யாருங்க குயில் பாடும் ஆனா தன் முகம் காட்டுமா ஏன்னு குயில் நீங்க யாருன்னு சொல்லும் குயில் தலை வேற கிர்னு சுத்துது நெஞ்ச வேற அடைக்குது மூச்சு வேற உட்டு உட்டு வாங்குது அதுதாங்க காதல் அப்புறம் எப்படி தான் உங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா டார்லிங் என்னாச்சு 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 மை மிஸ்டேக் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதா மறுபடியும் ஏ குரல நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு அறியாமலேயே ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அத வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்கங்க ஓகே டியர் எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும் ஆனா நம்ம காதல் காதுல ஆரம்பிச்சு வாயில முடியட்டும் வாயில முடியட்டும் வாயில முடியட்டும் என்ன புற நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்குதே வரை தின்னு வரலாமா ஏய் இந்த ஊர்லயே பஞ்சு கவுண்டர் வீட்டுல தான் புறா இருக்குது இது என்ன காலில் காயதா எப்பா பஞ்சு கவுண்டர் வீட்டுல லெட்டர் வந்திருக்கு அது என் லவ் மேட்டரா தான் இருக்கும் அந்த லெட்டர் வாங்கி கொடுத்துருப்பா இல்லன்னா அந்த திறந்த வாயை பிரிச்சு படிச்சிருவான்பா பிரிச்சா பிரிச்சு போறேன் எனக்கு என்னப்பா ஏய் இது சார் நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுங்க சார் உங்களுக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீங்க இத செஞ்சு தான் சார் ஆகணும் யூ வான்ட் ஹெல்ப் யா அப்ப குட் மார்னிங் கூட யோ மத்தியானத்துல அவையா குட் மார்னிங் சொல்லுவான் அப்ப ஒரு சல்ட் அடி இந்த கருமாந்தத்துக்கு நான் லவ்வே பண்ணிருக்க வேண்டியது இல்ல லெட்டர் படிட்டு ஓடுப்பா அட்டென்ஷன் தட்ஸ் குட் ஒருவேளை சமாதான தூது அனுப்பி இருப்பானோ என்ன விஷயம்னு பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிருது அத பிரிச்சிராதீங்க ஏன்பா அந்த பூ வச்ச கதை கொடுங்க சொல்ல எங்க எப்படி கால வரும்போது என்ன பத்தி ஊருக்கு சொல்றேன்னு சொன்னீங்களோ ஆமா அதே மாதிரி நானும் கால வரும் என்னப்பா முத முதல்ல லவ் லெட்டர் வந்திருக்கு படிச்சு சந்தோஷப்படாம இப்படி அழுகிறிய சொல்லிட்டு அழுப்பா நான் லவ் பண்ணாத வரைக்கும் நிம்மதியா இருந்தேன் இந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கா தெரியுமில்ல சொன்னா தானே தெரியும் 30 வருஷமா குஞ்சு கவுண்டருக்கு தான் இந்த ஊர்ல கோயில் மரியாதை பரிவட்டம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த வருஷம் எங்க அப்பா பஞ்சு கவுண்டருக்கு பரிவட்டம் கட்டணும் அதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும் அப்பதான் நம்ம லவ் கண்டினியூ ஆகு இல்லன்னா என்ன கலட்டி விட்டுருவேன்னு எழுதியிருக்காப்பா கவலை விடு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஐடியாவா சொல்லு கிட்டவா சொல்றேன் கோ குறுக்க கடல் போகுதுல்ல சரி அப்ப அங்க இருந்தே கேளு டோட்டல் ஐடியா என்னன்னா நானும் பாக்குறேன் திருவிழா கூட்டம் சந்தை மார்க்கெட் டவுன் பஸ் பொம்பளைங்க கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க போய் அள்ளையில கை விடுறது நான் என்ன டென்ஷன் இருக்கிறேன் 30 வருஷத்துக்கு ஹிஸ்டரியவே மாத்த போறேன் அது புரியாம போறேன்
மாப்பிள்ள சொல்லிட்டேன் பழுவட்டல தான் கட்டுவாங்க. ஐயோ ஏன் பா அப்படி அலையறீங்க? மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன் இந்த வருஷம் நிச்சயமா உங்களுக்கு தான் பரிவட்டம். போதுமா? அது போதும் அது போதும். பரிவட்டத்தை கட்டிக்கிட்டு இந்த ஊரையே கலக்க போறேன். ஒருத்தருக்கே பரிவட்டத்தை திருப்பி திருப்பி கட்டாதீங்கடா, அத மாத்தி இந்த வருஷ பரிவட்டத்தை பஞ்சு கவுண்டருக்கு கட்டுக்கடா. கோவில் உண்டியில காசு திருடுறியா? அது தப்பு இல்லையா? காசு திருடுவா? ஒத்து மொத்தமா உண்டியிலே தூக்கிட்டு பரிவட்டத்தை. என்ன செய்யணும்? கொஞ்சம் என்னைக்கு பரிவட்டத்தை குஞ்சு கவுண்டர் கட்ட வேண்டாம் பஞ்சு கவுண்டருக்கு தான் கட்டணும் சொன்னியோ, அப்பவே நீ ஒரிஜினல் ஆத்தால தெரிஞ்சு போச்சுரா? ஊர்ல ஆடு மாடு கோழி எல்லாம் ரத்தம் இல்லாம செத்து கிடந்தது, அந்த ரத்தத்தை எல்லாம் குடிச்ச ரத்த காட்டேடா நீ. அன்னைக்கு நீ குடிச்ச ரத்தத்தை இன்னைக்கு நான் எடுக்கிறேன். நமக்காக சவுக்கடி வாங்குறாரு. நான் ஆத்தாலும் இல்ல ரத்த காட்டேரியும் இல்ல, மனுஷன்டா மனுஷன். பன்னாட பிரதேச நாயங்களா? என்னடா நாலு மூணு துணி, ரெண்டு காலுக்கு நடுவு கட்டினா கோமணம், தோல்ல போட்டா துண்டு, தலையில கட்டினா பரிவட்டம். இது கேண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? பரிவட்டம் நேஷனல் பாஸ்போர்ட்டா? அது இல்லைன்னா ஜெர்மன் ஜப்பான் வெளிநாடு எங்கேயுமே போக முடியாதா? அது என்ன பரிவட்டம் சொரிவட்டம்? அது என்ன முதல் மரியாதை இரண்டாவது மரியாதை கொடுத்து ஏத்துக்க மாட்டீங்களா? இந்தாங்கடா பரிவட்டம் சொரிவட்டம். யாராருக்கு என்னென்ன மனமா கிழிச்சு கட்டிக்கணும். ஒத்துக்காடி போடா, நான் உனக்காடா தாலி கட்டினேன், இவளுக்கு தானே கட்டினேன். போடா, டைம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஏற்பாடு பண்றா. கரெக்ட் மாப்ள, வா வா வா, அமுல் டப்பா கூப்பிடு. போடா என்னா ஏண்டா அப்படியே நிக்கிறீங்க? எல்லாரும் கட்டி புடிங்கடா, ரெண்டு நாள் கழிச்சு தாலி கட்டிக்கலாம். கட்டி கட்டி கூல் கூல். என்ன பண்ணி துப்பாக்கி ஓட நிக்குது? போலீஸ்கார தூங்கும் போது தூக்கி ஓடியன்டானா? இப்போ அதை புரிஞ்சுக்கோங்க, நான் தான் ஒரிஜினல் சன். என்னடா ஒரிஜினல் மகன் ஜெராஸ் மகன்? இது பெரிய அக்பர் பேரரசு வாரிசுக்கு வந்துட்டியா? போடா நாய. இவன்டா கூடத்துக்குள்ள சவுண்ட் கொடுத்ததே ஸ்டூப்பே. கரிமல கட்டா ஹாப்பி. அட ஒரு ஃப்ராடு என் தங்கச்சி கிட்ட தாலி கட்ட இந்த ஜில் அனுமதிக்க மாட்டான். அப்ப ரெண்டு ஃப்ராடு தாலி கட்ட அனுமதிப்பீங்களா? ஹலோ, பீ சீரியஸ், கிளைமேஸ் விளையாடாத. அப்ப ஃபைட் பண்ணு. போறேன் திரும்ப. ஐயோ கண்ணு கூட்டத்தை கிடைக்கிறது போய் தேடி போடு. சரிம்மா.
சண்டை முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவல்ல. போடா ராஸ்க. இதர்க்கானே என் நாக்கு சூடு வச்ச. தூக்கி போட்டு மிதிக்கடா. மேரி எஸ் குஸ் மீ. எஸ் என் கண்ண பாத்தீங்களா? அத இருக்கமா ரெண்டு. கன் மா கன். டேய். ஐட்டே என்ன முடியல அதுக்குள்ள கண்ண பாத்தீங்களா பண்ண பாத்தீங்களா போடா. தேங்க்ஸ் மா. எவர் குடி கன் சார். நோல் மூ. நானா சுடாதானு கை நெடுங்கி சுட்டுருவேன். டேய். உன்ன கேளு துப்பாக்கிடா. இருக்கடா நானே வரேன். இருங்க. டேய். பட்டு ஜனங்களே இத்தனை நாளா இந்த குஞ்சு கவுண்டனை ஒழுக்கசையில உத்தமனு நம்பிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே செக்கச்சவேல் பொம்பளைய செட்டப் பண்ணி கல்யாணம் கரை பையனை பெற்றிருக்கிறான். இன்னும் அவனை மதிக்க போறீங்களா? எல்லாரும் முதல காது துப்புங்க. ஏங்க ராமாவதாரத்துல வாடா உன் கருத்து ஜனங்களுக்கு போய் சொல்ற. ராமாவதாரத்துல ராமருக்கு ஒரு சீதை, ஆனா கிருஷ்ணருக்கு பாமா ருக்மணி ரெண்டு பேர் இல்லையா? அந்த மாதிரிதான் எங்க குஞ்சு கவுண்டன். டேய் இவெல்லாம் ஒரு அவதாரமா? இவன் பிறந்ததே பாவம். கூட்டிட்டு கட்டிக்குவோம்.